உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. நீங்கள் அனைவரும் அறிந்தபடியே ஒவ்வொரு வாரமும் புதியவற்றை கற்றுக்கொண்டு அடுத்த வகுப்பில் அதனை ரிவைஸ் செய்வோம். எனவே இன்றைய வகுப்பில் முந்தைய வகுப்பில் கற்றதை ரிவைஸ் செய்வீர்கள். நேரம் இருந்தால் பேராகிராஃபின் மற்றைய ஆப்ஷன்ஸையும் பயிலலாம். டிஃபால்ட் ஃபார்மேட்டிங்கால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? டிஃபால்ட் ஃபார்மேட்டிங் ஆப்ஷனால் ஒரு லைன் அல்லது பேராகிராஃபில் நாம் செய்துள்ள எந்த ஃபார்மேட்டிங்கையும் ரிமூவ் செய்துவிட்டு அதனுடைய ஒரிஜினல் ஃபார்மிற்கு கொண்டு வர முடியும். கேரக்டர் சப்மெனுவை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று நீங்கள் கூற முடியுமா? உங்கள் டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபில் ரைட்டிங் ஸ்டைலை மாற்றுவது, டெக்ஸ்டின் சைஸை மாற்றுவது, முழு டெக்ஸ்டையும் கேபிட்டல் அல்லது சுமாலாக பண்ணுவது, டெக்ஸ்டை பிளிங் செய்ய செய்வது, டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபை மறைப்பது, டெக்ஸ்டில் ஓவர்லைனிங், அண்டர்லைனிங் அல்லது ஸ்ட்ரிக்கிங், த்ரோவைக் போன்ற ஃபார்மேட்டிங்கின் எல்லா வகையான ஆப்ஷன்ஸையும் பயன்படுத்த உதவும் ஒரு ஆப்ஷனை கேரக்டர் சப் மெனு ஆகும். இப்போது நீங்கள் எல்லோரும் கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் செய்து ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். இன்டென்ட் மற்றும் ஸ்பேசிங்கை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று நீங்கள் கூற முடியுமா? இன்டென்டை உபயோகித்து நீங்கள் பேஜில் மார்ஜினை விடலாம் என்றால் ரைட்டர் பேஜில் விரும்பிய மார்ஜினை விட்டுவிட்டு நீங்கள் எழுதத் தொடங்கலாம். நீங்கள் மார்ஜினை விட்ட பிறகு நீங்கள் மார்ஜினுக்கு பிறகுதான் எழுத முடியும். நீங்கள் விரும்பினால் பேஜின் நான்கு சைட்ஸிலும், அதாவது லெஃப்டில், ரைட்டில், டாப்பில் மற்றும் பாட்டமில் மார்ஜினை விடலாம். பேராகிராஃபின் லைன்களுக்கு நடுவில் இடைவெளி விட ஸ்பேசிங் ஆப்ஷன் உதவுகிறது. ஸ்பேசிங்கை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். நீங்கள் பேராகிராஃபின் டாப் அல்லது பாட்டமிலும் ஸ்பேஸ் விடலாம். இன்றைய வகுப்பை தொடங்குவோம். முந்தைய வகுப்பில் கற்றதை ரிவைஸ் செய்துவிட்டு பேராகிராஃபின் சப்மெனுஸை பற்றி கற்போம். அடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பேராகிராஃபை டைப் செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் கொடுக்கப்பட்ட பேராகிராஃபை டைப் செய்து விட்டீர்களா? முழு பேராகிராஃபையும் செலக்ட் செய்துவிட்டு அதன் ரைட்டிங் ஸ்டைலை மாற்றுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபாண்ட் ஸ்டைலை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்டுகள் அனைத்தையும் செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபாண்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஃபாண்ட் என்ற ஆப்ஷனின் கீழ்ப்பகுதியில் ஃபாண்டின் ஸ்டைலானது
பல வகையாக நமக்கு தெரியும். அதில் ஏதாவது ஒரு ஃபாண்டின் ஸ்டைலை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது ஃபாண்டின் ஸ்டைலாக மாறிவிடும். அடுத்து ஃபர்ஸ்ட் லைனை செலக்ட் செய்து விட்டு ரைட்டிங்கின் சைஸை மாற்றி பெரிதாக்குவது எப்படி என்று காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபாண்டின் சைஸை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள ஒரு லைனை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபான்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு சைஸ் என்ற ஆப்ஷனின் கீழ்ப்பகுதியில் நாம் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு சைஸின் நம்பரை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபாண்டின் சைஸ் ஆனது பெரியதாக நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். அடுத்து இரண்டாவது லைனை செலக்ட் செய்துவிட்டு டெக்ஸ்டின் கலரை மாற்றுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபான்ட் கலரை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் ஒரு லைனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபான்ட் எஃபெக்ட்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஃபான்ட் கலர் என்ற ஆப்ஷனின் கீழ்ப்பகுதியில் பல்வேறு வகையான கலர்கள் நமக்கு தெரியும். அதில் ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபான்ட் ஆனது கலராக மாறிவிடும். தொடர்ந்து மூன்றாவது லைனை செலக்ட் செய்து விட்டு அதனை பிளிங்கிங் செய்ய பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு ரைட்டர் பேஜில் எவ்வாறு பிளிங்கிங் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள ஒரு லைனை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பிளிங்கிங் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த லைனானது நமது ரைட்டர் பேஜில் பிளிங்கிங் ஆகுவதை நாம் பார்க்கலாம். அடுத்து மீதமுள்ள லைன்களை ஸ்மால் லெட்டர்ஸுக்கு மாற்றிவிட்டு மறுபடியும் கேபிட்டல் லெட்டர்ஸுக்கு மாற்றுங்கள். மறுபடியும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்மால் கேபிட்டல்ஸை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் எஃபெக்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் பல ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். அதில் ஸ்மால் கேபிட்டல்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது ஸ்மால் கேபிட்டல்ஸ் லெட்டர்ஸ் ஆக நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். இப்போது
பேராகிராஃபின் மற்றைய ஆப்ஷன்ஸை பற்றி இன்னும் கற்போம். பேராகிராஃப் சப் மெனுவை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று நீங்கள் கூற முடியுமா? ஒரு பேராகிராஃபிற்கு முன்னால், அதாவது நீங்கள் டெக்ஸ்டை டைப் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னால் எவ்வளவு ஸ்பேஸ் விட வேண்டும் என்று டிசைட் செய்ய பேராகிராஃப் சப் மெனு உதவுகிறது. நீங்கள் பேராகிராஃபை டைப் செய்த பிறகும் எவ்வளவு ஸ்பேஸ் விட வேண்டும் என்று நீங்கள் டிசைட் செய்யலாம். பேராகிராஃபில் மார்ஜின்ஸை செட் செய்ய மற்ற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு உதவும். அடுத்து பேராகிராஃப் சப் மெனுவிற்காக இன்டென்ட் மற்றும் ஸ்பேசிங்கை பற்றி கற்போம். இன்டென்ட் மற்றும் ஸ்பேசிங்கை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று நீங்கள் கூற முடியுமா? பெயர்க்கேற்றபடி இன்டென்ட் மற்றும் ஸ்பேசிங்கானது நமது லைன் அல்லது பேராகிராஃபில் ஸ்பேஸை கொடுக்க உதவுகிறது. இப்போது இன்டென்ட் மற்றும் ஸ்பேசிங்கை எப்படி உபயோகிப்பது என்று வீடியோவை பார்த்து நாம் கற்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் இன்டென்ட் அண்ட் ஸ்பேசிங் என்ற ஆப்ஷன்ஸை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் என்ற மெனுவில் கிளிக் செய்து பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் இன்டென்ட் அண்ட் ஸ்பேசிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் மூன்று ஸ்டெப்ஸ் இருக்கும், அதாவது இன்டென்ட், ஸ்பேசிங் மற்றும் லைன் ஸ்பேசிங் என்று இருக்கும். இதில் பிஃபோர் டெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனில் அப்பேரோ டவுனேரோ என்று இரண்டு இருக்கும். நாம் அப்பேரோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து கொண்டே இருந்தால் டெக்ஸ்ட் ஆனது வலதுபுறத்தை நோக்கி செல்லும். மேலும் பழைய நிலைக்கு கொண்டு வர அதே போன்று ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு அனைத்தையும் ஜீரோ என்று அனைத்தும் செட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது பழைய நிலைமைக்கே வந்துவிடும். மேலும் நாம் மெனு பாரில் கிளிக் செய்து ஃபார்மேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஆஃப்டர் டெக்ஸ்ட் என்ற பாக்ஸில் அப் ஏரோவை கிளிக் செய்துவிட்டு பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது வலது பக்கத்தில் கடைசியாக இருந்த டெக்ஸ்ட்கள் அனைத்தும் இடது பக்கத்தில் தெரியும். மேலும் இதனை ஏற்கனவே இருப்பதை போன்று மாற்றுவதற்கு அதே போன்று ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஆஃப்டர் டெக்ஸ்ட் என்ற பாக்ஸில் ஜீரோ என்ற ஆப்ஷனில் சமமாக வைத்துவிட்டு பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது ஏற்கனவே இருந்ததை போன்று தெரியும். மேலும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஸ்பேசிங் என்ற ஆப்ஷனில் அபோ பேராகிராஃப் என்ற பாக்ஸில் அப்பேரோவை கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது இன்க்ரீஸ் ஆகுவதை பார்க்கலாம். மேலும் நாம் டவுன் ஏரோவை கிளிக் செய்வதன் மூலமும் டிக்ரீஸ் ஆகுவதையும் பார்க்கலாம். இதனை சமமாக வைத்துவிட்டால் ஏற்கனவே இருந்ததை போன்று நமக்கு தெரியும். மேலும் பிலோ பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில்
அப்பெரோவை கிளிக் செய்தால் இன்க்ரீஸ் ஆகுவதையும் டவுன் ஏரோவை கிளிக் செய்தால் டிக்ரீஸ் ஆகுவதையும் டெக்ஸ்ட் ஆனது நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். மேலும் இதனை சமமாக ஜீரோ என்ற எண்ணில் வைத்துவிட்டு மேலும் லைன் ஸ்பேசிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இதில் பல லைன்ஸ்களின் ஆப்ஷன்கள் தோன்றும். இதில் 1.5 லைன்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது ஒரு லைனுக்கு அடுத்து 1.5 லைன்ஸ் ஸ்பேஸ் ஆனது தெரியும். மேலும் டபுள்ஸ் என்று கிளிக் செய்தால் நாம் இரண்டு லைன்கள் டைப் செய்ய வேண்டிய ஸ்பேஸ் ஆனது நமது ரைட்டர் பேஜில் தெரியும். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் தற்போது அதனை நாம் பார்க்கலாம். மேலும் இதனை டிஃபால்ட்டாக கொண்டு வருவதற்கு ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் லைன் ஸ்பேசிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து சிங்கிள் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது ஏற்கனவே இருந்ததை போன்று தெரியும். இப்போது பேராகிராஃப் சப் மெனுவின் அலைன்மெண்ட் ஆப்ஷனை பற்றி கற்பீர்கள். அலைன்மெண்ட் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று நீங்கள் கூற முடியுமா? நாம் அலைன்மெண்ட் ஆப்ஷனை டெக்ஸ்டை சென்டர் அல்லது லெஃப்ட் அல்லது ரைட் அல்லது ஜஸ்டிஃபை செய்ய உபயோகிக்கிறோம். இப்போது அலைன்மெண்ட் ஆப்ஷனை எப்படி உபயோகிப்பது என்று வீடியோவை பார்த்து நாம் கற்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் லெஃப்ட், ரைட், சென்டர், ஜஸ்டிஃபை என்ற நான்கு அலைன்மெண்ட்ஸ்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் என்ற மெனுவை கிளிக் செய்யவும். பிறகு அதில் பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் அலைன்மெண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு நான்கு அலைன்மெண்ட்ஸ் ஆனது தெரியும். அதில் நாம் ரைட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது ரைட் அலைன்மெண்டாக தெரியும். மேலும் சென்டர் என்ற அலைன்மெண்டை கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்டுகள் அனைத்தும் சென்டர் அலைன்மெண்டாக தெரியும். மேலும் ஜஸ்டிஃபைடு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது ஜஸ்டிஃபைடு அலைன்மெண்டாக தெரியும். மேலும் சென்டர் என்ற அலைன்மெண்டை கிளிக் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்டுகள் அனைத்தும் சென்டர் அலைன்மெண்டாக தெரியும். மேலும் இதனை ஏற்கனவே இருந்ததை போன்று மாற்றுவதற்கு ஃபார்மேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து லெஃப்ட் அலைன்மெண்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது லெஃப்ட் அலைன்மெண்டாக மாறிவிடும். இப்போது பேராகிராஃப் சப் மெனுவின் டிராப் கேப்ஸை பற்றி கற்பீர்கள். டிராப் கேப்ஸ் எதற்கு பயன்படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? உங்கள் பேராகிராஃபின் முதல் எழுத்து அல்லது முதல் வார்த்தையை போல்ட் அல்லது கேபிட்டல்ஸ் ஆக ஆக்க பயன்படுத்தப்படும் ஒரு வகை ஃபாண்ட் ஸ்டைலே டிராப் கேப்ஸ் ஆகும். உதாரணமாக நீங்கள் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் பார்த்திருப்பீர்கள், முதல் எழுத்து அல்லது முதல் வார்த்தை மற்ற டெக்ஸ்டை விட கருப்பாக கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கும். இப்போது டிராப் கேப்ஸை எப்படி உபயோகிப்பது என்று வீடியோவை பார்த்து நாம் கற்போம்.
இந்த வீடியோவின் மூலம் நாம் டிராப்கேப்ஸை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டிராப் கேப்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் செட்டிங்ஸ் என்ற ஆப்ஷனின் கீழே டிஸ்பிளே டிராப் கேப்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தவுடன் நாம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், லைன்ஸ், ஸ்பேஸ் டு டெக்ஸ்ட் என்ற மூன்று ஆப்ஷன்கள் இருக்கும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப சைஸின் அளவை செலக்ட் செய்யவும். பிறகு கேரக்டர் ஸ்டைல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் பல ஆப்ஷன்கள் இருக்கும். அதில் நாம் நம் தேவைக்கு ஏற்ப ஆப்ஷன்ஸ்களை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது டிராப் கேப்ஸ் ஆக நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். மேலும் அதே போன்று மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் ஏற்கனவே செட் செய்த லைன், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், ஸ்பேஸ் டு டெக்ஸ்ட் இவை அனைத்தையும் மாற்றிவிட்டு பிறகு கேரக்டர் ஸ்டைல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து அதில் எதையும் செலக்ட் செய்யாமல் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தெரியும். மேலும் அதே போன்று ஃபார்மேட் என்ற மெனுவில் கிளிக் செய்து பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் மற்றும் லைன்ஸ் மற்றும் ஸ்பேஸ் டு டெக்ஸ்ட் என்ற மூன்று ஆப்ஷன்களையும் நம்பர்ஸ்களை செட் செய்து விட்டு பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது பழைய நிலைமைக்கு மாறிவிடும். மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டிஸ்பிளே டிராப் கேப்ஸ் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது ஏற்கனவே இருந்ததை போன்று நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். பேராகிராஃப் சப் மெனுவின் பார்டர் ஆப்ஷனை பற்றி நாம் எப்போது கற்போம். பார்டர் ஆப்ஷனை நாம் ஏன் உபயோகிக்கிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? பேராகிராஃப் அல்லது டெக்ஸ்டின் நான்கு சைட்ஸிலும் பார்டர் அல்லது லைனை வரவைக்க பார்டர் ஆப்ஷன் உதவுகிறது. இந்த ஆப்ஷனை உபயோகித்தால் உங்கள் டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃப் பார்டரின் உள்ளே தோன்றும். உங்களால் பார்டரின் வெளியே டைப் செய்ய முடியாது. பார்டர் லைனில் சைஸ் அல்லது கலரை நீங்கள் விரும்பினால் மாற்றலாம். இப்போது பார்டரை எப்படி உபயோகிப்பது என்று வீடியோவை பார்த்து நாம் கற்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் பார்டர்ஸை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பார்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல ஆப்ஷன்கள் இருக்கும். அதில் நாம் டிஃபால்ட் என்ற ஆப்ஷனில் செட் ஆல் ஃபோர் பார்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் அங்கு பார்டர்ஸ் ஆனது தெரியும். மேலும் செட்
டாப் அண்டு பாட்டம் பார்டர்ஸ் ஒன்லி என்று செலக்ட் செய்தால் மேலே மற்றும் கீழே இவை இரண்டு பகுதிகளில் மட்டும் பார்டர்ஸ் ஆனது தோன்றும். பிறகு செட் லெஃப்ட் பார்டர்ஸ் ஒன்லி என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்தால் லெஃப்ட் சைடில் மட்டும் பார்டர் ஆனது தெரியும். மேலும் நாம் பார்டரின் ஸ்டைலை நம் தேவைக்கு ஏற்ப செலக்ட் செய்து பிறகு கலரை நம் தேவைக்கு ஏற்ப கலரை செலக்ட் செய்தால் பார்டரின் கலரானது நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்கிறோம். நீங்கள் எல்லோரும் ரைட்டர் ஃபைலை க்ளோஸ் செய்துவிட்டு சிஸ்டமை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் நீங்கள் டிஃபால்ட் ஃபார்மேட்டிங் என்றால் என்ன, கேரக்டர்ஸ் என்றால் என்ன, பேராகிராஃபின் இன்டென்ட் மற்றும் ஸ்பேசிங் ஆப்ஷன் என்றால் என்ன, அலைன்மெண்ட் என்றால் என்ன, டிராப் கேப்ஸ் என்றால் என்ன போன்ற ஃபார்மேட் மெனுவில் சில ஆப்ஷன்ஸை பற்றியும் பார்டர் ஆப்ஷன்ஸை எப்படி உபயோகிப்பீர்கள் என்பதை பற்றியும் கற்றுக்கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை